தமிழகத்தில் கொரோனா தொற்று குறித்து பொதுமக்கள் பதற்றப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கொரோனா அதிகரித்தாலும் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் புதிய வகை கொரோனாவால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை எனவும் அவர் கூறினார். இன்று ஆக்டிவ் கேசஸ் என்கின்ற வகையில் அந்த H3N2 என்று சொல்லக்கூடிய காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்கள் 15 பேர் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். எனவே இந்த H3N2 என்கின்ற காய்ச்சல் என்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் குறைந்தும் இருக்கிறது. இது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற ஒன்று. அதே நேரத்தில் கொரோனா பாதிப்பு என்பது கூடுதலாகி கொண்டிருக்கிறது. இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இந்த பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்வது என்பது அவசியமான ஒன்று. எனவேதான் ஒன்றிய அரசு அனுப்பியிருக்கிற அறிக்கையில் இந்த அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருந்து மாத்திரைகள் இருப்பு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும், கொரோனா பேரிடர் காலங்களில் 1, 2 போன்ற அலைகளின் போது அரசு மருத்துவமனைகளில் போடப்பட்ட இதற்கான கொரோனா கேர் சென்டர்ஸ் என்று அமைக்கப்பட்ட அந்த படுக்கைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கும், ஆக்சிஜன் வசதி போன்றவைகள் இன்றைக்கு நம்முடைய போதுமான அளவுக்கு இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள சொல்லி அந்த தாக்கீது அனுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த காய்ச்சல் இருக்கிறது என்று இந்தியா முழுவதிலும் சொல்லப்பட்ட நாளிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் செய்யாத அளவுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மருத்துவ முகாம்கள் தொடங்கப்பட்டது. இதுவரை இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் செய்திடாத அளவுக்கு கடந்த 10 நாட்களில் 23,833 மருத்துவ முகாம்கள், காய்ச்சல் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு இந்த காய்ச்சலுக்கு விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் அதேபோல் இந்த கொரோனா பேரிடரும் இன்னமும் கூடாமல் இருப்பதற்கு 76 என்கின்ற அளவிலான எண்ணிக்கை இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறை, இப்பொழுது ஒரு வாரத்திற்கு அதிகபட்சமாக தினந்தோறும் 4,000-5,000 பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. எனவே வாரத்திற்கு 30-35,000 பேர் அளவுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட ஒன்றிய அரசு அறிவுறுத்தலுக்கு ஏற்ப எங்கேயாவது கிளஸ்டர் ஏரியாஸ் அதிக எண்ணிக்கையிலான பாதிப்புகளுக்குள்ளானவர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த எக்ஸ்பிபி போன்ற இந்த புதிய ஏற்கனவே இருக்கிற இந்த ஒமிக்ரான் BA2 போன்ற ஒமிக்ரானின் உருமாற்றம் அடைந்த வைரஸ்களினால் கிளஸ்டர் ஏரியா என்கின்ற அளவில் பெரிய அளவில் பாதிப்புகள் எங்கேயும் தென்படவில்லை. தனித்தனியான பாதிப்புகளாகத்தான் இவை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு தெருவில் 7-8 பேரோ அல்லது ஒரு கிராமத்தில் 4-5 பேரோ என்கின்ற வகையில் பாதிப்புக்குள்ளானவர்கள் இல்லை என்றாலும், தனியே ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் கூட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதாரத்துறை அங்கே மிக தீவிரமாக கண்காணிக்கிறது. சுற்றி இருக்கிற வீடுகள், தொடர்புடைய நபர்கள் என்று அனைவரையுமே கண்காணிக்கிறார்கள். அந்த வகையில் பெரிய அளவில் பாதுகாப்பாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே பதட்டப்பட தேவையில்லை.